நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கருத்தாடல் நிகழ்ச்சியில் முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொள்ளவிருக்கிறோம். ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்தவரையிலும் COVID-19 தொற்றாகக்கூடிய எண்ணிக்கை கணிசமாகவே அதிகரித்திருக்கிறது. சாதனை அளவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் நாளாந்த தொற்றுக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. வாராந்த தொற்றுக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதைவிட ஒன்டாரியோ மாகாணத்திலையும் இன்றைய நிலவரப்படி 400,000 தாண்டி இருக்கிறது COVID-19 தொற்றாகக்கூடிய எண்ணிக்கை. இறுதியாக இன்று காலையிலே வெளியாகி இருக்கக்கூடிய தரவுகளின் பிரகாரம் ஒன்டாரியோ மாகாணம் 4,736 தொற்றாளிகளை பதிவு செய்திருக்கிறது. 29 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன 24 மணி நேரத்திலே. இந்த நிலை என்பது ஒரு ஆபத்தான நிலவரத்தை பிரதிபலித்திருக்கிறது. 7,600 மேற்பட்டவர்கள் ஒன்டாரியோ மாகாணத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். தேசிய மட்டத்திலே கனடாவிலேயும் 23,000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சமகால பகுதி என்பது மிகவும் மிகவும் ஒரு ஆபத்தான கட்டத்தை பிரதிபலிப்பதாக மருத்துவத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலவரத்தை இவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பாகவும் அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. சுகாதாரத்துறையினர் பல பரிந்துரைகளை முன்வைத்து வருகிறார்கள். என்ற போதிலும் கூட பொதுமக்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு இந்த விவகாரத்திலே இருக்கிறதா என்ற கேள்விகளுக்கு அப்பால் தற்போது நிலவரம் என்பது தொடர்பில் எந்த அளவுக்கு பொதுமக்கள் புரிதலோடு இருக்கிறார்கள், இதுவரையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இந்த வைரஸ் பரம்பலை கட்டுப்படுத்துகின்ற வகையிலே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தடுப்பூசிகளுடைய இயலுமை அவற்றினுடைய பக்க விளைவுகள் என்று பல கேள்விகளை உள்ளடக்கியதாகத்தான் சமகாலம் நகர்ந்து செல்கிறது. இன்று நாங்கள் பேசுகின்ற இந்த கணப்பொழுது என்பது ஒன்டாரியோ மாகாணம் அபாயத்தை பிரதிபலிக்கிறது. நாளை அல்லது எதிர்வருகின்ற நாட்களிலே மேலதிக கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய ஒரு நிலை தோற்றுவிக்கப்படலாம் அல்லது ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படலாம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு மிக முக்கியமான மருத்துவரை இன்றைய நிகழ்ச்சியை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சீமா தமிழ் FM-இல் கலந்து கொண்டு கடந்த ஆண்டு ஒன்றரை மாகாணம் எதிர்கொள்ளுகின்ற அந்த சவால்கள் அபாயங்கள் தொடர்பாக எச்சரிக்கை விடுத்தார். அங்கு இருக்கக்கூடிய பின்னணி நிலவரங்கள் தொடர்பாக பொதுமக்கள் வெளி உலகத்தினர் அறிந்து கொள்ளாத பல தரவுகளையும் இன்னல்களையும் பற்றி அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இப்பொழுது அவரை நாங்கள் மீண்டும் அழைத்து வந்திருக்கிறோம். சமகாலத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் தொடர்பாக மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளும் மூலமாக ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிலேயும் ஒன்றரைவிலையும் ட்ரோண்டோ ஸ்காப்ரோ உட்பட்ட பகுதிகளிலேயும் அவசர சிகிச்சை பிரிவிலே முன்னணி களப்பணியாளராக பணியாற்றக்கூடிய டாக்டர் கண்ணா வேலா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். அவரை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொள்ளலாம். வணக்கம் டாக்டர் கண்ணா வேலா. வணக்கம். ஆமாம், மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி டாக்டர். நாங்கள் இறுதியாக இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் உள்ள நிலவரங்கள் தொடர்பில் உங்களுடைய வார்த்தைகளிலே தெளிவை பெற்றுவிட்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது ஒன்டாரியோ மாகாணம் GTA உட்பட ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய நிலவரம் உங்களுடைய வார்த்தைகளிலே ஒரு மருத்துவராக சொல்ல முடியுமா? ஆமாம், நீங்கள் கூறின மாதிரி COVID-19 கேசஸ் வந்து கனடாவிலையும் ஒன்டாரியோலையும் மிகவும் பயங்கரமாக கூடிக்கொண்டிருக்கிறது. எஸ்பெஷலி எங்களோட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஸ்கார்பரோ, நான் ஏஜாக்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ ஸ்கார்பரோ ஏஜாக்ஸ் போன்ற GTA-ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் கோவிட் கேசஸ் நாங்கள் பார்த்து கொண்டு வாரம் ஒவ்வொரு வாரமும் கூடிக்கொண்டு தான் இருக்கிறது. அதோடு சேர்ந்து இப்ப மூன்றாவது அலை வந்து கொஞ்சம் வித்தியாசமான அலை முதலாவது அலையை விட. இதுல நிறைய இம்பார்ட்டன்டான வித்தியாசங்கள் இருக்குது. முதலாவது வித்தியாசம் வந்து இந்த கேசஸ் வந்து கூட கேசஸ் முந்தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேவை விட மூன்றாவது அலையில கேஸ் கவுண்ட்ஸ் வந்து மிகவும் கூட நம்பர்ஸ் இருக்கிறது. அது வந்து ஒரு காரணம் வந்து இந்த வேரியன்ஸ் ஆஃப் கன்சர்ன் என்று நாங்கள் கூறப்படுற வேரியன்ஸ். இதுல ஃபியூ வேரியன்ஸ் இருக்குது. எங்களை கனடால கூட பாதிக்கப்பட்ட அண்ட் ஆல்சோ மற்ற நாடுகளிலும் இப்ப கூடுதலாக வர்ற வேரியன்ஸ் வந்து இந்த ஒரிஜினல் UK B.1.1.7 வேரியன்ட் என்று கூறப்படுறது. இப்ப பாக்குற கேசஸ் நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல பாக்குற ஒன்டாரியோல பாக்குற கேசஸ் வந்து 90% மேற்பட்ட கேசஸ் வந்து இந்த B.1.1.7 UK வேரியன்ட். UK வேரியன்ட் சொல்லப்படுற வேரியன்ட் வந்து என்னன்னா, இனிஷியலி அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து கிங்டத்துல UK-ல தான் அதை ஐடென்டிஃபை பண்ணபடியா.
அந்த வேரியன்ட் தான் இப்ப கூட அந்த வேரியன்ட்ஸ் இந்த வித்தியாசம் மற்ற வேரியன்ட்ஸும் கனடால நாங்க பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் பிரேசில் வேரியன்ட் அண்ட் சவுத் அமெரிக்கன் வேரியன்ட் வந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் வேரியன்ட் சோ பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கன் அண்ட் யூகே வேரியன்ட் இந்த மூணு வேரியன்ட்ஸ் தான் இப்ப கூட நாங்கள் ஒரிஜினல் முதல் அலை இரண்டாவது அலையை பார்த்த ஒரிஜினல் கோவிட் வைரஸை விட இது மியூட்டேட் பண்ணி மாறி இந்த வேரியன்ட்ஸை மாறி கூட ஸ்ப்ரெட் பண்ற சோ இந்த வேரியன்ட்ஸ் வந்து கூட ஸ்ப்ரெட் பண்ற தேர் மோர் பவர்ஃபுல் சோ கூட மற்ற பேஷண்ட்ஸுக்கு மற்றவர்களுக்கு கூட ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணுது அதனாலதான் கேசஸ் வந்து கூடி கொண்டு போகுது இதுல ஒரு தெளிவு தேவைப்படுகிறது ஆரம்பத்தில் இந்த இங்கிலாந்தில் அடையாளம் காணப்பட்ட இந்த B117 வேரியன்ட் அடையாளம் காணப்பட்ட பொழுது சொன்னார்கள் இது வேகமாக பரவும் ஆனால் ஒரிஜினல் இந்த மூலப்பிரதியான COVID-19 போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது நாங்கள் அறிகின்ற செய்திகள் அது B117 ஆக இருக்கலாம் நீங்கள் சொன்னது போல அது பிரேசிலியன் வேரியண்டாக இருக்கலாம் அல்லது சவுத் ஆப்பிரிக்கனாக இருக்கலாம் ஏனைய வகையாக இருக்கலாம் எல்லாவற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் இளையவர்களையும் அது தாக்குகிறது பாதிப்பை அதிகம் உண்டு பண்ணுகிறதுன்னு சொல்லுகிறார்கள் அவற்றினுடைய வித்தியாசத்தை அது இந்த வகையில அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொல்ல முடியுமா இப்பொழுது நீங்க கூறின மாதிரி கூட இளையவருக்கு தான் இந்த எஸ்பெஷலி இந்த B117 கூட பாதிக்கப்படுது அது ஏனென்று எங்களால டைரக்டா சொல்ல முடியாது சில இந்த வேரியன்ட்ஸ் வந்து யங்கர் பீப்புள் கூட பாதிக்க மாதிரி இருக்கலாம் பட் ஐ திங்க் தி பிகெஸ்ட் திங் இஸ் இப்பொழுது நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் 80 வயதுக்கு மேற்பட்ட பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி ரிட்டையர்மெண்ட் ஹோம் அண்ட் லாங் டேர்ம் கேர்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் நாங்கள் இப்ப ஒன்டாரியோல COVID-19 இன்ஃபெக்ஷனோல ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்றது ஐசியூல அட்மிட் பண்றது வார்டில் அட்மிட் பண்றது மற்றது COVID-19 இறந்து போய்விடுறது மிகவும் குறைவாக வந்து விட்டது அது என்னென்றால் நாங்கள் டிசம்பர்ல இருந்து nursing home and retirement home ku poi in the patient same staff aim nagal vaccinate panni mudinjathu so and the patients ipa 2 maadhama naan oru single nursing home patient kuda a COVID-19 karanamaga admit panne illa and Scarborough la dhaan nagal கூடுதலாக இந்த நர்சிங் ஹோம் பேஷண்ட்ஸ் பாதிக்கப்பட்டு ஸ்கார்போரோல தான் கூட அட்மிட் பண்ணியிருந்தவர் அந்த பேஷண்ட்ஸ் இப்ப வேக்சினேஷன் காரணத்தால அவர்களுக்கு COVID-19 ஈவன் இன்ஃபெக்ஷன் தொத்தினால் கூட அவர்களுக்கு வெரி மைல்டா ஒரு தடிமன் அல்லது ஃப்ளூ வந்த மாதிரி நர்சிங் ஹோம்லேயே அதை ட்ரீட் பண்ணி அவர் குணமாகி போய்விட்டவர் ஸோ அவர்களுக்கு இந்த வேரியண்டா இருந்தா கூட அல்லது பழைய கோவிடா இருந்தா கூட அவர்களுக்கு COVID-19 இன்ஃபெக்ஷனால கூட பாதிப்பு முதலாவது இரண்டாவது அலை வேக்சினேஷன் வந்ததுக்கு முதல் இருந்த மாதிரி இப்ப இல்லை முதியவர்களுக்கு இந்த பாதிப்பு நீங்கள் சொல்றது போல ஒரு குறைந்திருக்கிறது அது ஆரோக்கியமான விடயம்தான் அதுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டது ஒரு காரணமாக இருக்கிறதா அல்லது நீங்கள் சொன்னது போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து மருத்துவ பராமரிப்புகள் அதிகரித்ததன் காரணமாக வந்திருக்கிறதா அது ஏனென்றால் ஏனென்றா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் லாக்டவுன் எல்லாம் முதலாவது அலை கூட இருந்தது ஆனா இந்த முதியவர்கள் தான் கூட பாதிக்கப்பட்டவர் எஸ்பெஷலி நர்சிங் ஹோம்ல சோ ஈவன் நாங்கள் இரண்டாவது அலை கூட இந்த ப்ராப்பர் பிபிஇ இந்த ஸ்டாஃப் எல்லாம் ப்ராப்பர் பிபிஇ போட்டு எல்லாம் செய்ததுக்கு பிறகும் கூட நிறைய நர்சிங் ஹோம் பேஷண்ட்ஸை நாங்கள் COVID-19 இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டது ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த வேக்சினேஷன் தொடங்கின நாள்ல இருந்து in the COVID-19 patients long term care patients retirement home patients vaccinate panina patients ku nagar hospital la treatment adukku piragu kudutha thevai illa இந்த தடுப்பூசிகள் பூர்ணமாக ஒத்துழைப்பு வழங்குகின்றன ஒரு வெள்ளமை மிக்கன மிக்கவை என்பதை நிரூபித்திருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் அதை இது ஒன்டாரியோல மட்டும் இல்ல நிறைய ஸ்டடிஸ் இது ப்ரூவ் பண்ணி இருக்கு பல நாடுகள்ல பிரிட்டிஷ் கொலம்பியால நிறைய மெடிக்கல் ஜேர்னல்ஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் இது டாக்குமெண்ட் பண்ணி இந்த நர்சிங் ஹோம் ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்குரிய ஸ்டாஃப் தான் நாங்கள் முதல் வேக்சினேட் பண்ணி முடிந்தபடியா அந்த 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 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நாங்கள் இப்ப பாவித்து கொண்டிருக்கிறோம் ஸோ அந்த பேஷண்ட்ஸை நாங்கள் மானிட்டர் பண்ணி ஜனவரியில இருந்து மானிட்டர் பண்ணி பார்த்தால் அவர்கள் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து COVID-19 இன்ஃபெக்ஷனால அட்மிட் பண்ணல இது ஒரு நல்ல செய்தி இருந்த போதிலும் இப்பொழுது நாங்கள் நீங்கள் முதலில் குறிப்பிட்டது போல
இளையவர்களை அதிகம் தாக்குறது இந்த வேரியன்ட் என்று சொல்லப்படுகின்ற தெரிவடைந்த வைரஸ் என்றால் அது இளையவர்கள் மத்தியிலே இவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று நாங்கள் பார்க்கின்ற தரவுகளின் பிரகாரம் ஐசியூவிலே எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, வென்டிலேட்டர்ஸோடு இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இது மாகாணத்தினுடைய தாங்கு சக்தியை கடந்து விட்டது என்பதை நாங்கள் அறிகிறோம். அவை இந்த நிலையில் இளையவர்கள் என்றால் அது இத்தனை வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அது அதிகம் பாதிக்கிறது, என்னென்ன வகையிலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இந்த எல்லை வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்கிறது? ஸோ இன்றைக்கு கூட நான் ஸ்கார்பரோல எமர்ஜென்சியில வேலை செய்து கொண்டிருந்தாங்க. இண்டியான் ஷிஃப்டில் ஒரு 25 வயது பெண்ணுக்கு COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்து அவ அந்த ஆக்சிஜன் வந்து அவாக்கு லங்ஸ்ல போய் இந்த COVID-19 இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ட் பண்ணி அவாக்கு சிவியர் கோவிட் நிமோனியா வந்து அவாக்கு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டி வந்தது. என்ன கேக்க போற ஸ்டேஜ் வரவில்லை, வரமாட்டது, பட் அப்படி இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஏனென்றா அவன் லங்ஸ் வந்து மிகவும் COVID-19 நிமோனியால பாதிக்கப்பட்டது. ஆனால் எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபுல் மெடிக்கல் பெட்ஸ் ஒன்றும் இல்லை, ஐசியூ பெட்ஸ் எல்லாம் ஃபுல் அண்டபடியா. இவாக்கு மற்ற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இல்லாதபடியா, யங்கா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கிறபடியா, நான் ஆக்சுவலி ஒரு ஆக்சிஜன் டேங்கை கொடுத்து அவாவ வீட்டை டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டி வந்தது. ஏன்னா அவ ட்ரீட் பண்றதுக்கு எங்களால இடம் இல்ல, ஸ்டாஃப் இல்ல. அதால இப்படியான பேஷண்ட்ஸ் நார்மலி இந்த ஃபர்ஸ்ட் வேவ் கேசஸ் குறைவாக இருக்கேக்கல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி, வார்டில் அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கொண்டு வந்து அவ பெட்டர் ஆகி முடியத்தான், ஆக்சிஜன் தேவை இல்லாத நேரத்துல தான் நாங்கள் நார்மலி டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். இந்த இந்த சிக்கலான வெரி வெரி desperate on a situation la than ella hospitals me pay irukudu. Indian ICU cases vandha naangal Sudbury ku helicopter moolam transfer panna vendi vandathu indeku. Ottawa ku helicopter moolam transfer panna vendi vandathu. Oru ICU bedum illa because COVID-19 infection vandha severe pneumonia varaikla avargalukku ventilator அல்லது ஹை ஆக்சிஜன் தேவைப்படுற நேரம் எங்களுக்கு இந்த வென்டிலேட்டர் பெட் மட்டும் இஷ்யூ இல்லை. நீங்கள் நியூஸ்ல பாப்பீங்களா, எல்லாரும் நினைப்பினா ஏன் நாங்கள் மணி போட்டு எக்ஸ்ட்ரா பெட்ஸ் எக்ஸ்ட்ரா வென்டிலேட்டர்ஸ் வேண்டியலாக, அது மட்டும் இல்லை பிரச்சனை. இந்த வென்டிலேட்டரை ஆப்ரேட் பண்றதுக்கு we need a very highly skilled respiratory therapist. Ventilator operate பண்ணி manage பண்றதுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் respiratory therapist தேவை. இந்த ICU patients care பண்றதுக்கு இவ்வளவு tubings, medications and the equipment and all the care ஒரு ICU patientக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒரு critical care nurse, normal nurse நாங்கள் ICU patient பார்க்க விடலாது. So a critical care nurse வந்து இந்த ICU ல train பண்ற nurses தேவை. So already அங்கட in the 1 year pandemic இல வேலை செய்து பல nurses burnout ஆல களையால sick வருத்தங்கள் வந்து ஏலாம நிறைய பேர் quit பண்ணி அங்கட emergency department கூட we are every day 4-5-6 nurses short ஆ தான் நாங்க வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இது இந்த நிலவரம் எந்த அளவுக்கு பாதிப்பு என்பதை உங்களுடைய வார்த்தைகள் பிரதிபலிக்கின்றன. இருந்தாலும் நாங்கள் அந்த ஒப்புடை செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்கள் கடந்த முறை எங்களோடு பேசுகின்ற பொழுது கடுமையான எச்சரிக்கை விடுத்தீர்கள், எந்த அளவுக்கு நெருக்கடியை இந்த மருத்துவமனைகள் எதிர்கொள்ளுகின்றன. அப்பொழுது நீங்கள் ஆம்புலன்ஸ் வண்டிகள் மூலமாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைப்பதாக குறிப்பிட்டீர்கள். ஆனால் இப்பொழுது ஹெலிகாப்டர்கள் மூலமாக விலங்குவானது மூலமாக அனுப்புகின்ற செய்தியை சொல்லுகிறீர்கள். ஆகவே முதலாம் இரண்டாம் அலையோடு ஒப்பீடு செய்கின்ற பொழுது இந்த நிலை என்பது மருத்துவமனைகளுடைய அந்த சவாலை இக்கட்டானிலேயே இவ்வாறு ஒப்பீடு செய்கிறீர்கள்? ஓ, இது பேசிக்கலி இப்பொழுது நாங்கள் கடைசி நிலைக்கு வந்தோண்டிருக்கிறோம். இப்ப லைக் நெக்ஸ்ட் கப்பல் வீக்ஸ்ல எல்லா ஐசியூ பெட்ஸும் இன் ஆன்டேரியோ முழுக்க ஃபுல் ஆகிவிட்டால் நாங்கள் ஒரு we call it a triage system என்று சொல்லி அதுக்கு நாங்கள் இப்ப அதுக்கு we are having meetings for that. So அது என்ன 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 சொல்ல என்றால் எல்லா ஐசியூ பெட்ஸும் ஃபுல் ஆகிவிட்டால் நாங்கள் COVID-19 மட்டும் இல்லை, இப்போ
ஒரு லேடர்ல இருந்து விழுந்து பிரெயின் இன்ஜுரி நடந்து பிரெயினுக்குல பிளீட் பண்ணி அல்லது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் ஏதாவது வேற காரணத்தை கொண்டு ஐசியு பெட் தேவைப்பட்டால் COVID-19 included, அந்த பேஷன்ஸ் ரெண்டு மூன்று பேர் ஒரு நேரத்துல வந்தால் நாங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி என்ட்ரன்ஸ்லயே டிசைட் பண்ணணும் எங்களுக்கு பெட்ஸ் இல்லாட்டி எந்த பேஷண்ட்டை உயிரோடு விட போறோம், எந்த பேஷண்ட்டுக்கு இந்த கடைசி பெட் போகுது, எந்த பேஷண்ட்டுக்கு we're sorry உங்களுக்கு like இப்பொழுது உங்களுக்கு பெட்ஸ் இல்ல ட்ரீட் பண்ண இல்லாத ஸோ நீங்கள் வீட்டை போக வேண்டும் அண்ட் மோஸ்ட் லைக்லி தே வில் டை. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே வருகின்ற மருத்துவமனையில அந்த வசதி இல்லை என்றால் நீங்கள் வெளி மாவட்டங்கள் வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கலாம் தானே? அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்குது. சோ அந்த கட்டம் ஆல்ரெடி நடந்துட்டது. அதுவும் முடியவில்லை என்றால் மருத்துவ துறை சார்ந்தவர்கள் எது முன்னுரிமையோ அதன் அடிப்படையில் தான் அந்த சிகிச்சையை வழங்குவார்கள் என்பது உங்களுடைய கருத்து. அந்த அப்படியான கடைசி கட்டத்துக்கு இனி இது கேசஸ் வந்து கண்டினியூ டு ரைஸ் பண்ணி கொண்டு இருந்தால் அந்த கட்டத்துக்கு தான் போறோம். ஆனால் இது உங்களுக்கு முடிவாகவே நிர்வாக மட்டத்திலேயே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா அல்லது ஆலோசனை மட்டத்தில் இருக்கிறதா என்றால் நாங்கள் அறிந்ததன்படி கடந்த வாரம் இவ்வாறு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்றால் முன்னுரிமை அடிப்படையில் சிகிச்சை வழங்கப்படும் எதிர்த்துமாக சிந்திக்கிறோம் என்ற செய்திகளை பார்த்தோம். இப்பொழுது நீங்கள் சொல்வது இக்கட்டான நிலை வந்தால் அப்படி வரும் என்ற அனுமானமா அல்லது உங்களுக்கு உத்தரவாக அல்லது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு விட்டதா? நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ஸ் போய்கொண்டிருக்குது. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு இந்த கேசஸ் கூடி கொண்டு போற வீதத்தை பாக்கல. டூ வீக்ஸுக்குள்ள இந்த இப்படியான சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு வெரி ஹை சான்ஸ் இருக்குது அண்டு இந்த கேசஸ் மூலமாக ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிழமைக்குள்ள இந்த கேசஸ் கண்டினியூ டு ரைஸ் பண்ணி கொண்டு போனால் ஐசியு பெட்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகி விட்டால் ஆன்டேரியோ முழுக்க இப்ப ஆல்ரெடி ஜிடிஏல ஃபுல். அதனாலதான் நாங்க சட்பரி, ஆடவா அண்டு கிங்ஸ்டன் அண்டு ஹெலிகாப்டர் மூலமாக இப்ப ஆம்புலன்ஸ் மூலமாக கிட்டே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஃபில் ஆகினபடியா அண்ட் ஹெலிகாப்டர் மூலமாக தூர சிட்டிஸுக்கு தான் டிரான்ஸ்பர் பண்ண வேண்டி இருக்குது. அந்த சீரீஸும் கூட ஃபுல் ஆகி விட்டால் கேசஸ் போற வீதத்தை பாக்கல ஒரு ரெண்டு கிழமைக்குள்ள இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு வெரி ஹையா இருக்குது. அப்ப நாங்கள் எமர்ஜென்சி டாக்டர்ஸ் ஐசியூ டாக்டர்ஸ் எல்லாரையும் இப்படியான டிசிஷன் மேக் பண்ண வரப்போது என்ற எங்களுக்கு ஒரு ப்ரெப்பரேஷன் வந்து ஆல்ரெடி இந்த ஈவன் கோர்ட்ஸுக்கு லீகலி கோர்ட்ஸால கூட இந்த இப்படி ஒரு நிலைக்கு வரப்போதுன்ற எச்சரிக்கை எங்களுக்கு வந்துட்டது. நான் நினைக்கிறேன் இந்த நீங்கள் இறுதியாக கொடுத்த அந்த விளக்கம் தொடர்பிலே எங்களுடைய சமூக மட்டத்திலே போதிய புரிதல் இல்லை. முதலாவது அலைக்கு இருந்த பயம் இரண்டாவது அலையிலே கொஞ்சம் குறைந்தது. இப்பொழுது மூன்றாவது அலையிலே இன்னும் குறைந்து விட்டதாகவே நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஒரு விடயம் என்பது ஒரு இந்த பெரம்பல் என்பது ஒரு காய்ச்சல் வருவது போன்ற எண்ண ஓட்டத்தோடு அணுக முற்படுகின்ற ஒரு சமூகமாக இசைவாக்கம் அடைந்தவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் மறுபுறத்திலே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அபாய கட்டத்திலே கனடாவிலே தேசிய மட்டத்திலும் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த ஜிடிஏவிலே நினைக்கிறேன் ஒட்டுமொத்தத்திலே ஒன்றாறுவிலே 62% பாதிப்பு இந்த ஜிடிஏயில் இருக்கக்கூடிய நகரங்களுக்குள் உள்ளடங்குகிறது. அதிலே தமிழர்கள் பெருமளவு வசிக்கிறார்கள் என்பதும் கவனத்தில் கொள்ளத்தக்கது. இருந்தாலும் இந்த பரம்பல் என்ற விடயம் தொடர்பாக ஆரம்பத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொரு தரவுகளை பெற்று வந்திருக்கிறோம். தும்மல் பேச்சு இந்த காற்று எங்களிலிருந்து வெளிவருகின்ற அந்த துணிக்குகள் மூலமாகத்தான் இது பரவும் என்று சொன்னார்கள். இதில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா இந்த வேரியன்ட் வந்த பின்னர் அல்லது இதுவரைக்கும் நீங்கள் மருத்துவ ரீதியாக அடையாளம் கண்டுகொண்ட விடயத்தின் அடிப்படையிலே எதன் மூலமாக இது அதிகம் பரம்பல் அடைகிறது? முதல் ஒரிஜினல் கோவிட் வரைக்கும் முதலாவது இரண்டாவது அலையில கூடுதலாக நாங்கள் டிராப்லெட் டிரான்ஸ்மிஷன் என்று சயின்ஸ் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணி இருக்குது. ஸோ வாட் தட் மீன்ஸ் இஸ் இப்போ ஒரு ஆள் நீங்க சொன்ன மாதிரி தும்மி இருமி நீங்கள் 2 மீட்டருக்குள்ள அவர்கிட்ட இருந்தால் மாஸ்க் போடாம இருந்தா ப்ராப்பரா கை கழுவாம இருந்தா அப்படியான லார்ஜ் சோஷியல் கேதரிங்ஸ்ல நிறைய பேர் ஒன்று கூடி இருந்தால் அப்படியான சினேரியோஸ்ல தான் கூட கோவிட் ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தது இந்த முதலாவது இரண்டாவது அலையில.
மூன்றாவது அலையில இந்த வேரியன்ஸ் வந்து மச் மோர் ஈஸிலி இன்னும் ஒருவருக்கு நீங்கள் இன்ஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் முந்தி நாங்கள் சொல்ற நாங்கள் ஒரு 15 minutes ஒரு ஆளுக்கு கிட்ட இருந்தா கோவிட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த நியூ வேரியன்ஸ் வந்து ஜஸ்ட் 2 minutes கூட உங்களுக்கு அது ஸ்ப்ரெட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பல பேர் நாங்கள் இப்ப கோவிட் அசஸ்மெண்ட் சென்டர்ஸ்ல இந்த ஸ்வாப் பண்ற சென்டர்ஸ்ல பாக்கல திருப்பி அடுத்த நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பாசிட்டிவ் பண்ண வரைக்கல இந்த பேஷண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கல. இந்த பேஷண்ட் சொல்லுவேன்னா தாங்கள் வீட்டை விட்டு வெளியே போயில வீட்டுல இருந்து தான் வேலை செய்யறோம், நாங்கள் குரோசரி ஸ்டோருக்கு மட்டும்தான் போய் வரோம், மாஸ்க் போட்டு தான் போய் வரோம், ஆனால் இப்படி எங்களுக்கு கோவிட் வந்துட்டுதுண்டு. ஸோ டெஃபினெட்லி இந்த வேரியன்ஸ் வந்து மச் மோர் டிரான்ஸ்மிசபிள். ஸோ அதனாலதான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த லாக்டவுன் வந்து என்னென்றால் இந்த ரெகுலர் மெஷர்ஸ் காணாது COVID-19 ஸ்ப்ரெட் பண்றது ஸ்டாப் பண்றதுக்கு. ஸோ டெஃபினெட்லி இந்த ட்ராப்லெட் டிரான்ஸ்மிஷன் மீறி இந்த வேரியன்ஸ் வந்து கூட ஆக்களை இன்ஃபெக்ட் பண்ணப்படுது. வேறு வேறு வழிகள் உண்டாகவும் அது பரம்பல் அடைகிறது என்பதை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். இதுல ஒரு கேள்வி, இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்ற பொழுது வணிக செய்யப்பாடுகள் கணிசமாக முடக்கப்பட்டன. அதிலே பிரதானமாக இந்த உணவகங்கள் மக்களை உள்ளுக்கு அனுமதிப்பதை தடுக்கும் வகையிலான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்த டேக் அவுட் மற்றும் டிரைவ் த்ரூ போன்ற சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். உணவு பரிமாற்றம் ஊடாக இந்த வைரஸ் பரம்பலடைவதற்கான வாய்ப்பு உண்டா? சோ அது நல்ல கேள்வி. இன் தி ஃபர்ஸ்ட் டூ வேவ்ஸ்ல அந்த அப்படியான எவிடன்ஸ் இருக்கே இல்ல. ஸோ இனிஷியலி எல்லாரும் என்னடா எப்படி கோவிட் ஸ்பெட் பண்ணணும்னு தெரியாம இருக்கல. முதலாவது அலையில எங்களோட ஃபேமிலி கூட நாங்கள் குரோசரிஸ் போனா எல்லாத்தையும் லைசாலால வைப் பண்ணி பெந்து சிங்குக்குள்ள போட்டு வினிகர் போட்டு சோப் போட்டு எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் மறக்கிற எல்லாத்தையும் வைப் பண்ணி டீஇன்ஃபெக்ட் பண்ணி தான் பெந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது. ஸோ அப்படித்தான் ஃபர்ஸ்ட் வேவ்ல என்னன்னா எங்களுக்கு எப்படி இது டிரான்ஸ்மிட் பண்ற அந்த ஃபுல்லான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காம இருக்கிறபடியா கொஞ்சம் அது கோவிட் ஸ்ப்ரெட் பண்றது ஸ்டடி பண்ணிக்கல. தென் வி நோ அந்த நாங்கள் ஃபோமைட் டிரான்ஸ்மிஷன் சொல்றது. ஸோ வாட் தட் மீன்ஸ் இஸ் நீங்கள் இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல இருந்து கோவிட் ஸ்ப்ரெட் பண்றது மிகவும் குறைவு. ஸோ ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இல்ல ஒரு ஃபுட்ல இருந்து கோவிட் ஸ்ப்ரெட் பண்றது அதோட வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. ஸோ ஒரு நீங்கள் இந்த பேப்பர் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் இப்பொழுது நாங்கள் ஊடகத்துறையில் இருக்கிறோம், இந்த பேப்பர்களை அதிகம் பயன்படுத்துவோம். ஒருவர் பயன்படுத்தியதை நாங்கள் கையால் தொட்டு பயன்படுத்துவதால் ஆபத்து எந்த அளவுக்கு இருக்கிறது? மிகவும் குறைவு. ஸோ நீங்கள் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் கழுவுறதுக்கு யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் தட். ஸோ மற்ற ஆப்ஜெக்ட் சாப்பாடு பேப்பர் ஆப்ஜெக்ட்ஸை தொடுறது வந்து இஸ் அது வந்து இஸ் நாட் அ ப்ராப்ளம். நீங்கள் உங்களோட ஓன் கையை கழுவுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் அவ்வாறான ஏதாவது ஒன்று ஒரு பொருளிலேயே நீங்கள் தொட்டு விட்டு கண்ணிலோ வாயிலோ மூக்கிலோ நீங்கள் வைத்தால் அந்த ஆபத்து பரம்பரடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தானே? வாய்ப்பு இருக்கிறது பட் மிகவும் குறைவு. நாங்க நினைத்த மாதிரி கூடுதல் வாய்ப்பு இல்லை. சோ த மெயின் டிரான்ஸ்மிஷன் வந்து இன்னும் ஒரு ஹியூமன் கான்டாக்ட்ல இருந்துதான். மனிதரில் இருந்து நேரடியாகத்தான் இன்னொரு மனிதருக்கு பரம்பல் அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த சடப்பொருட்கள் ஆப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்றவற்றிலிருந்து கடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அது குறைவு. இனிவற்றோடு மனிதனிலிருந்து மனிதனுக்கு தாவதை போன்று இல்லை. சரி, இப்பொழுது இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் தூரமாக கவனிப்போம். எங்களுக்கு தெரியும் இப்பொழுது பெரும் பேசுபொருள் அல்லது சர்ச்சை என்பது இந்த தடுப்பூசிகள் திட்டமிட்டவாறு வழங்கப்படவில்லை அல்லது விநியோகம் சரியாக இடம்பெறவில்லை என்பது தொடர்பாக மொடர்னா வேக்சின் தடைப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பார்த்திருக்கிறோம். அது அரசு சார்ந்தொரு நிர்வாக சிக்கலுக்குரியது என்றாலும் கூட நாங்கள் இந்த தடுப்பூசிகளை இவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக ஒரு தெளிவை பெற வேண்டியதாக இருக்கிறது. முதலிலே இந்த 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ற அந்த வரையறைகளை கடந்து ஒரு செய்தி 18 வயதிலிருந்து 50 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தி. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு சாத்தியம், யாரெல்லாம் இப்பொழுது வேக்சினை பெற வேண்டுமாக இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக தெளிவை கூற முடியுமா?
சோ இந்த வேக்சின் ரோல் அவுட் வந்து மிகவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் அண்ட் கன்ஃபியூசிங் ஆன விஷயம். இந்த கனடால ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கிறது என்ற காரணம் வந்து மெயின்லி பிகாஸ் கனடாக்குள்ள நாங்கள் ஒரு வேக்சினும் தயாரிக்கிறது இல்லை. We have no domestic production of any of the COVID-19 vaccines. So adhan mudhalavathu prachana. So and USA vandu, even though USA la dhan koodalaga vaccines thayarikkapadu, Pfizer for example, Pfizer, Moderna, Janssen ellam USA la dhan thayarikkapadu most of the vaccines. Anal avargal vandu engalukku vaccine border cross பண்ணி தர வாய்ப்பு இல்லை எங்களுக்கு. So we had to depend on even Pfizer கூட, even though originally USA-ல தயாரிக்கப்படுற Pfizer கூட நாங்கள் பெல்ஜியம் பிளான்ட், யூரோப்பியன் பிளான்ட்ல இருந்து தான் Pfizer எங்களால் பெற முடியும். So AstraZeneca வந்து National Institute of India-ல இருந்து கோவிஷீல்ட் AstraZeneca வேக்சின் வந்து கனடாக்கு வந்தது. And then Moderna வந்து USA-ல இருந்து வருது. So the main problem வந்து is நாங்கள் வந்து கனடா பொறுத்தது we are depending on மற்ற நாடுகள் இந்த ஷிப்மெண்ட்டுக்கு டிபெண்ட் பண்ணுறபடியா தான் எங்களுக்கு இவ்வளோ டிலேஸும் சொன்ன அமௌண்ட் வராம இதுன்றது அப்படியான நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆமாம், அது அது புரிகிறது. அது வரவு சரியாக இருக்கின்ற பொழுது மக்களுக்கு வளங்களும் சரியாக இருக்கும் என்று நம்புவோம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரத்தின் அடிப்படையிலே யாரெல்லாம் இந்த வேக்சினை பெற்றுக் கொள்ளலாம், எவ்வாறு பெற்றுக் கொள்ளலாம் என்பது பற்றி சொல்ல முடியுமா? சோ இப்பொழுது the public health is very confusing and there are nearly different websites and links and எப்படி சைன் அப் பண்றதுக்கு எல்லாருக்கும் very confusing ஆ இருக்கும். So the public health website, so உங்களோட ஒவ்வொரு ரீஜனுக்கும் public health இருக்குது. So the common public health websites உங்களோட ரீஜனுக்கு இல்லது the Ontario public health website மூலமாக நீங்கள் உங்களோட ரீஜனுக்கு உங்களோட போஸ்டல் கோடை போட்டால் உங்களோட ரீஜனுக்கு இந்த பெரிய வேக்சினேஷன் சைட்ஸ் இருக்கு, உங்களுக்கு இருக்கிற வேக்சினேஷன் சைட்ஸ்ல அனைமான ரீஜன்ஸுக்கு ஸோ ஒன்டாரியோ பொறுத்ததுல அனைமான ரீஜன்ஸுக்கு 50 வயதுக்கு மேற்பட்ட ஹாட்ஸ்பாட்ஸுக்குள்ள இருக்கிற வயர்களுக்கு தான் இந்த பப்ளிக் ஹெல்த் மூலமாக அல்லது ஹாஸ்பிட்டல்ஸோட அஃபிலியேட்டட் இருக்கிற வேக்சினேஷன் மாஸ் வேக்சினேஷன் மூலமாக நீங்கள் இந்த தடுப்பூசி பெற முடியும். இந்த பப்ளிக் ஹெல்த் வேக்சினேஷன் சென்டர் அண்ட் த ஹாஸ்பிட்டலோட சேர்ந்த தடுப்பூசி கிளினிக்ஸ் வந்து மொடர்னா அண்ட் ஃபைசர் வேக்சின் இரண்டு வேக்சின்ஸையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு 55 வயதுக்கு மேற்பட்ட பேஷண்ட்ஸுக்கு ஃபார்மசி மூலமாக அல்லது சில ஃபேமிலி டாக்டர்ஸ் மூலமாக ஆஸ்ட்ராஜெனிக்கா வேக்சின் நீங்கள் பெறலாம். அந்த அப்படியான ஃபார்மசி அல்லது உங்களோட ஃபேமிலி டாக்டர் மூலமாக எல்லா ஃபேமிலி டாக்டர்ஸும் ஆஸ்ட்ராஜெனிக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, பட் ஃபேமிலி டாக்டர் கிளினிக்ஸும் அண்ட் நிறைய ஃபார்மசி மூலமாக நீங்க ஆஸ்ட்ராஜெனிக்கா வேக்சின் எடுக்கலாம். பெற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தியினுடைய கொஞ்சம் மீடியா வந்து கிளியர் இல்லாம தான் அது ரிலீஸ் பண்ணி இருக்குது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஹாட்ஸ்பாட்ஸ்ல இருக்கிற வர்களுக்கு சில what we call pop-up mobile clinics. அது வந்து public health அல்லது hospitals வந்து ஒரு vaccination team கொண்டு போய் இந்த specific hotspots. So நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க last weekend Thorncliffe Park-ல ஒரு ஹாட்ஸ்பாட் கிளினிக் ஓபன் பண்ணி அதுல அந்த ஹாட்ஸ்பாட் போஸ்டர் கோட்ல இருக்கிறவ 18 பிளஸ் லைன் அப் பண்ணி ஸோ யூ அந்த பப்ளிக் ஹெல்த் சைன் அப் அது மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அது என்ற அது 50 பிளஸ் உரியவர் ஸோ லைன் அப் பண்ணி வெயிட் பண்ணி உங்களுக்கு அண்டையான் Thorncliffe Park வந்து மொடர்னா வேக்சின் கொடுப்பாங்க. இவை அந்த நடமாடும் நிலையங்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த ஹாட்ஸ்பாட்ஸ் உங்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற அந்த வரையறுக்குள் வருகிறது. ஆனால் நேரடியாக சென்று அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது நேரடியாக சென்று வரிசையிலே காத்திருந்து அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஸோ இந்த கமிங் வீக்ஸ்ல
ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பாப்அப் ஸ்மால் பாப்அப் வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஸ்மால் ஸ்மால் பாப்அப்ஸ் வந்து ஓபன் பண்ணி அப்படி மூலமாக சிலவேளை ஒரு அவுட்டோர் பார்க்கில் இருக்கும், சிலவேளை ஒரு கம்யூனிட்டி சென்டர்ல இருக்கும், சிலவேளை ஒரு பேங்க்வெட் ஹாலில் இருக்கும். நாங்கள் போன வாரம் ஸ்கார்பர் ஹெல்த் நெட்ஒர்க் மூலமாக சேர்ந்து சில தமிழ் டாக்டர்ஸ், நானும் என்னமோ ஒரு எமர்ஜென்சி பிசிஷியன் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்டு அண்ட் கம்யூனிட்டியில இருக்கிற தமிழ் பேசுகிற ஃபேமிலி டாக்டர்ஸ் சேர்ந்து ஸ்கார்பர் கன்வென்ஷன் சென்டர்ல ஒரு தமிழ் பாப்அப் வேக்சினேஷன் கிளினிக் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணினாங்க. ஏனென்றால் ஸ்கார்பரோவில் எங்களோட தமிழ் பாப்புலேஷன் வந்து மிகவும் கூடுதலாக இருக்குது. ஆனால் நாங்கள் வேக்சினேஷன் கிளினிக்கில் வேலை செய்யும் பொழுது நாங்கள் நோட் பண்ணினது வந்து எங்களோட தமிழ் பேஷன்ஸ், ஈவன் தோ தமிழ் பேஷன்ஸ் தான் ஸ்கார்பரோவில் மிகவும் கோவிட் நைன்டீனால மிகவும் சீரியஸாக பாதிக்கப்பட்டுள்ளதும் உள்ளபடியாக அண்ட் ஆல்சோ ICU மெடிக்கல் வார்ட்ஸில் கூட நிறைய தமிழ் பேஷன்ஸ் அட்மிட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வேக்சினேஷன் கிளினிக்கு வர்றதுக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது தமிழாக்களுக்கு. ஆல்சோ அவ வந்து வேக்சினேட் பண்ணுற வீதம் மிகவும் குறைவாக இருந்தபடியா நாங்கள் ஸ்கார்பர் ஹெல்த் நெட்ஒர்க்குக்கு அப்படியான தேவை இருக்கு எங்களோட தமிழ் கம்யூனிட்டியில. தமிழ் பேசுகிற டாக்டர்ஸ் வந்து அவர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா இல்லாத தயக்கம் இருந்தா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கதைக்கப்படுத்தலாம் தெளிவுபடுத்தலாம் என்று இப்படி ஒரு முதலாவது முயற்சி செய்த நாங்கள் ஒரு தமிழ் பாப்அப். அது a few hours நாங்க போஸ்ட் பண்ணாங்க, அட்வர்டைஸ் பண்ணல, just ஒரு few போஸ்ட் பண்ணியே ஒரு 3 hours குள்ள அந்த அவளா ஸ்பாட்ஸும் ஃபில் பண்ணி விட்டது. ஒரு சமூகம் சார்ந்து அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே, அவர்களுக்கான சேவையை இலகுபடுத்தக்கூடிய வகையிலே நீங்கள் இந்த இந்த சேவை வழங்குவதாக சொல்லியிருக்கிறீர்கள். இந்த பாப்அப் சென்டர்ஸ், இந்த ஹாட்ஸ்பாட்ஸ் என்று நீங்கள் சொல்லுகின்ற நடமாடு நிலையங்கள் என்றால் அங்கு என்ன வகை தடுப்பூசி வழங்கப்படுகிறது? So usually in the pop-ups clinic, usually Pfizer or the Moderna vaccine தடுப்பூசி தான் கொடுக்கப்பட்டது. But சிலவேளை AstraZeneca pop-up clinics இருக்கலாம். So in the, I think what's really important கதைக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த vaccine, இந்த இப்ப கனடால 3 வேக்சின் தடுப்பூசி கோவிட் நைன்டீனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். சோ அந்த 3 வேக்சின் வித்தியாசங்கள் ஐ திங்க் அதுக்கு தான் வரப்போறேன். அதுக்கு முன்னர் தான் இந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்டேன். இன்னொரு விடயம், அந்த விடயத்துக்கு செல்வதற்கு முன்பாக இந்த ஒவ்வொரு தடுப்பூசிக்கும் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அல்லது அது எவ்வாறான பக்க விளைவு ஏற்படுத்தும் என்ற ஒரு ஐயம் என்பன காரணமாக சிலர் மனதுக்குள் எனக்கு இதுதான் வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வைத்திருப்பார்கள். அவ்வாறு இதுதான் எனக்கு தேவைப்படுகின்ற வேக்சின் தடுப்பூசி என்று நாங்கள் தெரிவு செய்யலாமா? நோ. சோ நீங்கள் சோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் நீங்கள் தடுப்பூசி போடுறதோ இல்லையோ அது உங்களோட சாய்ஸ். இப்பொழுது உங்களுக்கு சாய்ஸா இருக்குது. ஐ டோன்ட் நோ ஃபியூச்சர்ல டிஃப்ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். இப்ப நீங்க வேலை செய்ய போ சில எம்ப்ளாயர்ஸ் வந்து உங்களுக்கு தடுப்பூசி கட்டாயம் போட வேண்டும் என்ற ரூல் இருக்கலாம். ஃபியூச்சர்ல நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்றதுக்கு தடுப்பூசி இல்லாமே நிறைய கண்ட்ரிஸ் அப்படியான ரூல்ஸ் இருக்குது. மற்ற வேற ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஆப்பிரிக்காக்கு போற, நீங்க ஆப்பிரிக்காக்கு போறா எலோ ஃபீவர் வேக்சின் போடாம நீங்கள் ஆப்பிரிக்கா என்டர் பண்ண இயலாது. அதே போன்று சிலவேளை ஃபியூச்சர்ல இந்த கோவிட் நைன்டீனுக்கு தடுப்பூசி இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ண இல்லாமண்ட அப்படியான சாய்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனால் இப்பொழுது கனடால உங்களுக்கு இப்பொழுது சாய்ஸ் இருக்குது. நீங்கள் முதலாவது நீங்க கோவிட் 19 வேக்சின் போடுறதுங்கோ இல்லையோ, தேர் இஸ் நோ ஒன் இஸ் ஃபோர்ஸ். இல்ல, அது புரிகிறது. வேக்சின் எடுத்துக் கொள்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்கலாம், அது புரிகிறது. ஆனால் இந்த மூன்றிலே ஃபைசரை எனக்கு வேண்டுமா அல்லது மோடர்னா வேண்டுமா அஸ்ட்ராஜெனக்கா வேண்டுமா என்ற தெரிவை நாங்கள் செய்ய முடியுமான்னு கேட்கிறேன். சோ நீங்கள் ஒரு கிளினிக்கு போய் புக் பண்ணி ஒரு கிளினிக்கு போனால் மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு வேக்சினேட் பண்றவைக்கு கூட தெரியாம இருக்கலாம் அன்று எந்த வேக்சின் கிடைக்க போதண்டு. ஒரு ஒருவேளை எனக்கு ஃபைசர் வேண்டாம் மோடர்னா தான் வேண்டும் என்று அந்த இடத்துல வச்சு சொல்ல முடியுமா? அல்லது மோடர்னா தான் ஃபைசர் வேண்டும் மற்றது வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? ஒரு நீங்க சொல்லலாம், ஆனால் அந்த கிளினிக்ல அன்று அந்த வேக்சின் தான் இருக்கும். So, நாங்க டிஃபரெண்ட் வேக்சின் ஒரு கிளினிக்ல டிஃபரெண்ட் வேக்சின்ஸ் கொடுக்கறேல. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அன்டர் சப்ளை அண்ட் ஆல்சோ
எஸ்பெஷலி மெடர்னா அண்ட் ஃபைசர் ஃப்ரீசர்க்குல இருந்து எடுத்து அதை டீதா பண்ணி ஒவ்வொரு சிங்கிள் வயலா எடுத்து இதுன்றது இஸ் அ வெரி வெரி complicated process. It's a big pharmacy team then over hourum overndame count panni and our dose and waste panna koodadandu adu thaw panni or count and padi adala dhaan naangal walk in appointments eduk mudiyadhu enendral engalukku count theva ethana per vera poni so appadiyana restrictions irukra padiya and oru vaccine dhaan engalala kuduka mudiyum and so இப்பொழுது நாங்கள் நீங்கள் சொல்ல வந்த விடயத்துக்கு வரலாம். இந்த பக்க விளைவு ஒன்று, இந்த அஸ்ட்ராஜெனகா அதிகம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இரத்த கட்டிகள் பிளட் கிளாட்ஸ் ஏற்படுகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டு, அதைத்தான் இப்பொழுது ஜான்சன் அண்ட் ஜான்சனும் எதிர்கொள்வதாக நாங்கள் அறிகிறோம். உண்மையில் இந்த மருந்துகளுக்கு இடையிலான இந்த வித்தியாசம் என்ன, இந்த பக்க விளைவுகள் ஏன் வருகின்றன, அதனால் ஏற்பட போன்ற ஆபத்து, இந்த மூன்றையும் சேர்த்து முன்வைக்கிறேன். சுருக்கமாக முடிந்தவரை சொல்லுங்கள் விளக்கத்தை. சுருக்கமாக சொல்ல முடியுமோ தெரியல, பட் ஆல் ட்ரை மை பெஸ்ட். முடியும் செய்யுங்களா? சரி. சோ சோ இந்த மூணு வேக்சின்ஸ் இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் இரண்டாவது வேக்சின்ஸ் வந்து ஃபைசர் அண்ட் மெடர்னா. அந்த ரெண்டு வேக்சினும் so we have to think of just two types of vaccines. So Pfizer and Moderna vande they're mRNA vaccines. So and the vaccine vande basically it uses a new technology in the or mRNA in the code vande, it's like a or code other vaccine ku la pottu inject panni in the vaccine irukkeekla inject pannikla ungala own immune system and the code recognize panni in the COVID-19 kuriya or what we call a spike protein, and the spike protein and the COVID-19 in the specific adiyalam, it's like a name tag. அந்த நேம் டேக தான் உங்களோட ஓன் இம்யூன் சிஸ்டம் இந்த வேக்சினுக்குள்ள கோட அதை அன்கோட் பண்ணி இம்யூன் சிஸ்டம் அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபாடிஸ் மேக் பண்ணி உங்களோட எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ராங் ஆக்கி ஃபியூச்சர்ல உண்மையான கோவிட் உங்களுக்கு கோவிட் சந்திச்சால் உங்களோட பாடிக்குள்ள என்டர் பண்ணினால் உங்களுக்கு கோவிட் நைன்டீன் இன்ஃபெக்ஷன் ஈவன் கோவிட் நைன்டீன் இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட வேக்சினுக்கு பிறகு உங்களுக்கு சிவியர் இன்ஃபெக்ஷன் வராது. ஸோ கோவிட் நிமோனியா வர மாட்டுது, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டி இருக்காது, அண்ட் யூ வோன்ட் டை. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 100% தட் யூ வில் நாட் டை. அந்த ஆன்டிபாடி என்று சொல்லப்படுகின்ற எதிர்ப்பாற்றல் ஏற்கனவே தயார் நிலையில் இருப்பதன் காரணமாக அதனை ஏதோ ஒரு வகையில் அது எதிர்கொண்டு விடும், சாதாரண தாக்கத்தோடு கூடியதாக. சோ தடுப்பூசி எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு கோவிட் நைன்டீன் இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட உங்களுக்கு வெரி வெரி மைல்ட் ஆயிப்ப ஒரு மைல்ட் தடிமன், சில பேருக்கு பல பேருக்கு சிம்டம்ஸே வராமல் இருக்கு, சில பேருக்கு ஒரு வெரி வெரி மைல்ட், ஸோ ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு இரு மேல ஒரு காய்ச்சல் அப்படி வந்துட்டு வந்துட்டு அது போயிடும். So that's then vaccine and a point. So that's the mRNA. So if we look at Pfizer, so ellarum in the efficacy vandu mukkiyamaga efficacy and in the studies la efficacy endu solra numbers dhaan ellarum andha number vachu dhaan engalukku indha vaccine dhaan venum endu sollikondirukka, but it's very important to understand efficacy enda enna endu. So ipa neenga Pfizer and Moderna paatha efficacy vandu 95 and 94% Pfizer 95 Moderna 94% they're almost the same vaccine. So if you look at they're almost pretty much the same, Pfizer and Moderna, same technology. And if you look at Coca-Cola and Pepsi, almost the same thing. So the side effects ellam is exactly the same because they're pretty much almost the same vaccine, rendu different brand name illa, same technology, same type of vaccine. இதுல அஸ்ட்ராஜெனகாவினுடைய வித்தியாசம் என்ன, ஏன் அதுல கூடுதல் பக்க விளைவாக இந்த இரத்த கட்டி ஏற்படுது? சொல்லி முடியாது. சோ அந்த 95 and 94% அண்டா என்ன, சோ அதுதான் தட்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ தி கிளினிக்கல் தி オリジナル இன் தி கம்பெனிஸ் வந்து இன் தி オリジナル ட்ரையல்ஸ் சேயக்ல மாடர்னா கம் ஃபைசர் கம் சேயக்ல அந்த நேரம் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ஸ்டடி நடக்கேக்ல சம்மர் டைம் summer time vandu in the participants in the study in the participants pakekla study pannekla in the companies in the vaccine vechu summer neram dhaan ellarkum theriyum COVID-19 cases lowest kuravaga irundathu number 1. So adanalae avenda efficacy kudalaga irukum, ellana the cases vandu kuravaga irundathu. Sari
நம்பர் டூ இந்த எஃபிகசி என்ன இந்த 95% என்ன என்ன ஸோ பேசிக்லி வாட் ஹேப்பன் வாஸ் இந்த இந்த ஃபைசர் மொடர்னா ட்ரையல்ல இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் எடுத்து அவைக்கு இந்த ரெண்டு டோசஸ் ஒன் மந்த் அபார்ட் இந்த த்ரீ வீக்ஸ் அல்லது ஒன் மந்த் அபார்ட் இந்த டோசஸ் டூ டோசஸ் கொடுத்துட்டு அவைய விட்டவ யூனோ நீங்கள் உங்களோட நார்மல் லைஃபை கண்டினியூ பண்ணுங்கோ அந்த நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதில் இருந்திருக்கு மாஸ்க் போட்டு அந்த நார்மலா மற்றவை என்ன என்ன செய்யணையோ அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்கோ உங்களுக்கு ஏதாவது இந்த கோவிட் 19 சிம்டம்ஸ் வந்தா திருப்பி வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு கோவிட் 19 வருதோ இல்லையோ சரி ஸோ அந்த பேஷன்ஸில் 95 மொடர்னாக்கு 94% அண்ட் 94% ஆஃப் தோஸ் பேஷன்ஸுக்கு கோவிட் 19 இன்ஃபெக்ஷன் ஈவன் ஒரு சிம்டம் கூட வரே இல்லை பட் 4-5% ஆஃப் தோஸ் பேஷன்ஸுக்கு கோவிட் 19 இன்ஃபெக்ஷன் வந்தது ஈவன் தோ வேக்சின் போட்டு முடியும் சரி சோ only 4-5% வந்தது ஆனால் எல்லா வந்ததோ இல்லையோ ஒரு பேஷண்ட்டுக்கு கோவிட் 19னால ஹாஸ்பிடலைஸ் பண்ண வேண்டி வர இல்ல and nobody died from covid 19 சரி அதான் இந்த ஸ்டடி அதான் இந்த நம்பர்ஸ் ஓகே புரியுது சோ அதான் இந்த ஃபைசர் அண்ட் மோடர்னா So we know it's very safe. If you look at the side effects of Pfizer and Moderna, normally in a vaccine, there are side effects. So for 2-4, you have a thalady, kachal konam, body ache, apri pondra common symptoms irukum, or 2-4, you have ice porta, rest panni, Tylenol porta, other 2-4, puraha, other okay item. Pariyala. So that's the side effects. And then you have a long-term effect, either vera illa, so far in the study participants, we have 7 months, ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அவர்களுக்கு ஒரு ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸ் இல்லை இப்போ ப்ரெஸ் ஃபீடிங் ப்ரெக்னன்சி அப்படியான அப்படி ஒரு காம்ப்ளிகேஷனும் இது வரை இந்த இந்த வேக்சின்ஸுக்கு சரி அப்படியானால் அஸ்ட்ராஜெனிகாவுடைய நிலை என்ன அதனுடைய அந்த வித்தியாசம் என்ன அதனுடைய பக்க விளைவு ஸோ த மோஸ்ட் இதை பற்றி கதைச்ச மோஸ்ட் இது வந்து அண்ட் மோஸ்ட் கன்ஃபியூசிங் ஆன வேக்சின் வந்து மூன்றாவது வேக்சின் அஸ்ட்ராஜெனிகா வேக்சின் சரி So AstraZeneca vaccine in your patal the clinical study trials ila the AstraZeneca vaccine in the efficacy so in the efficacy vandu it was about 67% anyway vida miga kuravu kuravaga irukirathu but idile very important idu en kuravaga irukkanda understand pannradhu migavum mukkiyam enendal idu neergalukku theriya vendiya vishayam enendal அவர் வந்து இந்த சயின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் டிசைட் பண்ணணும் இந்த வேக்சின் எடுக்கிறதுண்டு சரி புரியுது சோ ஏன் இது குறைவாக இந்த எஃபிகசி வந்து இந்த ட்ரையல்ஸ் இல்ல ஏன் குறைவாக இருந்தது நம்பர் ஒன் இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் அண்ட் ஆஸ்ட்ராஜெனிகா ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்ரூவ் பண்ணியிருக்கு கனடால ஆனா இன்னும் இதுவரை ஷிப்மெண்ட் வரையில கனடா ஜான்சன் அண்ட் ஜான்சன் அண்ட் ஆஸ்ட்ராஜெனிகா ஆர் ஆல்மோஸ்ட் த சேம் நாங்க இப்ப ஃபைசர் மோடர்னா ஆர் ஆல்மோஸ்ட் த சேம் ட்வின்ஸ் அந்த மாதிரி AstraZeneca and Janssen are almost twins. They're in and out the same technology. It's called a viral vector vaccine. So idu mundi engalukku idu konjam palaya technology engalukku already ipdi maadhiri vaccines irukku Ebola vaccine vera vaccines naanga paavichirukrom. So oru basically oru naanga already engala body kanda oru virus inactivate panni and the virus kulla in the same in the COVID-19 akuriya code spike protein in a code in the dead virus or regular cold virus kulla potu and the vaccine inject panna same thing angada body vanda and the code decode panni angada own antibodies in the protein in the label of COVID-19 in the label ku nangal antibodies make panni the same kind of response so angada immune system edupu sakthi idhukku antibodies make panni future la உண்மையான கோவிட் இன்ஃபெக்ஷன் சந்திச்சால் சேம் திங் எங்களுக்கு கோவிட் 19 இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட ஆஸ்ட்ராஜெனிகா ஜான்சனையும் பார்த்தால் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 100% சேம் திங் ஆஸ் ஃபைசர் அண்ட் மோடர்னா 100% ப்ரிவென்ஷன் உங்களுக்கு கோவிட் 19 வந்து ஆஸ்ட்ராஜெனிகா ஜான்சன் போட்டு முடிய உங்களுக்கு கோவிட் 19 இன்ஃபெக்ஷன் வந்தால் நீங்கள் உங்களுக்கு சிவியர் நிமோனியா வர மாட்டது நீங்க ஹாஸ்பிடலுக்கு அட்மிட் பண்ண வேண்டி இருக்காது and you will not die
அப்படி அப்படியானால் இந்த clot இரத்த கட்டிகளின் வருகின்றன. Coming to that. So the most important thing is that about 8 in the 67% efficacy என்று பார்த்தால் few things இருக்கு. Janssen and Janssen and AstraZeneca study பண்ற நேரம் அந்த நேரம் கொஞ்சம் வித்தியாசம் இந்த சம்மர் நேரம் Pfizer and Moderna study பண்ணிக்கல. In the participants வந்து is already in the winter months. அந்த நேரம் already COVID-19 cases கூடுதலாக இருந்தது. வரையில சரி. சோ வேரியன்ஸால கூட அந்த எஃபிகசி வந்து குறைவாக இருக்கும். சோ இந்த நாலு வேக்சினையும் டைரக்டா இந்த நம்பர்ஸ் மூலமாக கம்பேர் பண்றது மிகவும் கஷ்டம். ஏனென்றால் நாங்கள் ஒரு ஸ்டடியும் இதுவரை இன்னும் செய்யவில்லை. நாலையும் சேர்ந்து கம்பேர் பண்றது இதெல்லாம் செப்பரேட் செப்பரேட் டிஃபரெண்ட் டைம்ஸ் டிஃபரெண்ட் பேஷன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணினபடியா that's the other important thing. So the most important thing is in the நாலு வேக்சின்ஸும் 100% the same, exactly the same 100% சம அளவான பாதுகாப்பை வழங்குகின்றன to prevent death, hospitalization and severe COVID pneumonia. So now let's talk about the most important thing எல்லாரும் concern ஆயிருக்கிறது வந்து இந்த AstraZeneca Janssen or to say in the connected on a blood clot issue. So basically the original studies இல்ல in the blood clot in the பிரச்சனை வரவில்லை in the study participants இல்ல ஆனால் ரியல் லைஃப்ல நாங்கள் ரியல் கண்ட்ரீஸ்ல இந்த வேக்சினை கொடுக்கும் போது சில பேஷண்ட்ஸுக்கு ஒரு வெரி ரேர் ஆன பிளட் கிளாட் இந்த AstraZeneca அல்லது ஜான்சன் இப்ப ஜான்சனும் வெரி சிமிலர் ஸ்டடிஸ் வந்திருக்குது ஸ்டேட்ஸ்ல இருந்து பிகாஸ் தேர் ஆல்மோஸ்ட் தி சேம் வேக்சின் வி திங்க் இட்ஸ் அண்ட் தி சேம் வேக்சின் ஆல்மோஸ்ட் தி சேம் வேக்சின் என்றபடி அந்த சேம் சைட் எஃபெக்ட்ஸ் நடக்குது ஸோ ரெண்டையும் கதை கேட்கல அது ரெண்டும் இன்க்ளூடட் ஸோ AstraZeneca அண்ட் ஜான்சனோட அந்த விதின் 3 weeks-க்குள்ள ஸோ வெரி வெரி ஸ்பெசிஃபிக்கான பேஷண்ட்ஸுக்கு தான் இது நடக்குது இந்த AstraZeneca அல்லது ஜான்சன் எடுத்து முடிய ஃபர்ஸ்ட் டோஸுக்கு பிறகு 3 கிழமைக்குள்ள 50 வயதுக்கு உட்பட்ட பெண் பேஷண்ட்ஸுக்கு ஒரு வெரி ரேர் ஆன பிளட் கிளாட் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன, பாதிப்பு என்ன, அவ்வாறு பிளட் கிளாட் வந்தால் அதை எவ்வாறு தடுப்பது அல்லது அதிலிருந்து எவ்வாறு சிகிச்சையை பெற்றுக் கொள்வது? So in the blood clot vandu is a not a normal langal usually paakra blood clots very commonly kaalle la the lungs la paakra blood clots avada is actually a very different kind of blood clot it's called CVST cerebral sinus venous thrombosis undu in the blood clot vandu in the veins of the brain kulla in the blood clot நாங்கள் இந்த வேக்சினுக்கு பிறகு there's a this rare blood clot வந்து it's that type of blood clot அந்த blood clot ஓட சேர்ந்து எங்கட பிளேட்லெட்ஸ் அண்ட் எங்கட பாடி வந்து ஒரு இப்ப ஒரு நைஃப் வந்து வெட்டினால் அந்த ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு எங்க ஓன் பாடி வந்து பிளேட்லெட்ஸ் அண்ட் ஒரு மாலிக்யூலர் ரத்தத்தை உறைய வைக்கின்ற ரத்தத்தை காட் பண்ண வைக்கிறதுக்கு பிளேட்லெட்ஸ் வந்து சோ அந்த பிளேட்லெட்ஸ் வந்து குறைச்சு இந்த blood clot this you see this blood clot in the vein so very specific kind of blood clot இது வந்து it's still AstraZeneca இல்ல the Janssen இருக்கிற patientsக்கு very very rare so when you look at the countries that gave lots of AstraZeneca so Europe ல 80 million almost 100 million doses கொடுத்தாச்சு AstraZeneca vaccine States la pala million patients ku already Janssen kuduthaachu idile if you look at the European studies in the 100 million patients kulla only 22 patients ku than in the blood clot vandirukku idanal eppada pogum aabathu na uyiraabathu varuma alladhu idu udanadiyaga visichu alikka koodiyadhaaga irukuma yeah treat panna mudiyum in the patients ku severe headache அல்லது ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் மாதிரி வரலாம் யூஸ்வலி தோஸ் ஆர் த டூ மெயின் சிம்டம்ஸ் அவர்களுக்கு
நாங்கள் எமர்ஜென்சியில இந்த அல்லது ஹாஸ்பிட்டல் மூலமாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ட்ரீட் பண்ணாம போனா டெஃபினெட்லி யூ கேன் ஹாவ் பெர்மனன்ட் சிம்டம்ஸ், ஸ்ட்ரோக் மாதிரி அல்லது ஈவன் டெத் கூட, பெரிய பிளீட் வந்தா யூ கட் டை ஃப்ரம் இட். ஸோ இட் இஸ் வெரி முக்கியமான விஷயம் பேஷண்ட்ஸுக்கு, மக்களுக்கு இது என்ன நடக்கும்ன்ற மாற்று இல்லை. இருந்த போதிலும் இதிலே எல்லாவற்றுக்கும் பக்க விளைவுகள் உண்டு. இதிலே வரக்கூடிய இந்த பக்க விளைவு என்பது சில வேளைகளில் அது விகிதாசாரம் மிக மிக குறைவு என்ற போதிலும் கூட ஆபத்துகள் இருக்கின்றன என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். இதிலே இந்த வேரியன்ட் விவகாரம் இருக்கின்ற பொழுது இந்த நீங்கள் சொன்னீர்களான எஃபிகசி ரேட் என்ற ஒன்று, இந்த பாதுகாப்பு தன்மை, அது கோடை காலத்திலே பரீட்சிக்கப்பட்டது, குளிர்காலத்திலே பரீட்சிக்கப்பட்டது, இரண்டுக்கும் வித்தியாசங்களை நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இப்பொழுது வேரியண்டும் சேர்ந்து வந்திருக்கிறது. இந்த வேரியண்டுக்கு எதிராக இந்த தடுப்பூசிகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பை வழங்குகின்றன? So far, நாங்கள் பார்த்த ஸ்டடீஸ்ல வேரியன்ஸுக்கு எல்லா வேக்சின்ஸும், இந்த நாலு வேக்சின்ஸும் வேரியன்ஸை கவர் பண்ற விதம் வந்து மிகவும் நல்லதாகத்தான் இருக்கிறது. So it's still quite good. So, studies nadandondirukku, but still quite good. It's possible variants edum mari idanda, then oru vasam rendu vasam moonu vasathila engalukku oru booster thevaipadum, naanga over vasam flu shot edukkra maadhiri indha variants cover pannradhukku. But so far, in the vaccines vandu mostly variants cover pan nalla coverage irukku. Aha, in the South African strain mattum maybe a little bit less coverage, and it's still effective against all the variants. And asila variants ku konjam and the veedam vandu kuravaga irukalam. நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. நீண்ட நேரம் பேசலாம் இருந்த போதிலும் இது பான்சாலையிலே மருத்துவ படிப்பு படிக்கின்றது போல இருக்கும். மக்களுக்கு அதிகம் பிடிக்காத ஒரு விடயம், அதை நாங்கள் திணித்துக் கொடுக்க வேண்டும். அதன் காரணமாக இப்பொழுது நிறைவு கொண்டு வருவோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மேலும் பேசிக் கொள்ளலாம். ஆனால் நிறைவாக இந்த தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும், சுகாதார பராமரிப்பு, இந்த பாதுகாப்பு நடைமுறைகள் தொடர்பிலும் எங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன? The most important thing ippoladhu vandu is really following angada public health guidelines. Ippa lockdown inda measures vandu mukkiyamaga follow pannradhu enna, over a patient ikkum naanga chance kudukka venum treatment kudukkuradhukku. So naanga kavanamaga irukkama vittu ponal, then in the cases innum koodi kondu ponal engalukku treatment irundal kuda avargalukku treat pandra vaippu illama poividum. பெற்றுக்கொள்வதை தயங்குகின்றவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? பலருக்கு இன்னும் முழுமையான தெளிவு இல்லை. அந்த தயக்கத்தின் காரணமாக கொஞ்சம் நாள் பொறுத்து நாங்கள் எடுப்போம். அவர்களுக்கான வாய்ப்பு வந்தாலும் கூட நாள் பொறுத்து எடுப்போம் என்று இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? தடுப்பூசி வந்து, தடுப்பூசி தான் இந்த கோவிட் பேண்டமிக்க, நாங்கள் இந்த கோவிட் பேண்டமிக்லால வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து இந்த தடுப்பூசி தான். ஒரே ஒரு மெஷராலே எங்களால இனி இந்த கேசஸ் ரைஸ் பண்ற வீதம் பார்த்தால் வேறே ஒரு மெஷரும் எங்களை ஹெல்ப் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த தடுப்பூசிகள் மூலமாகத்தான் நாங்கள் கோவிட் நைன்டீனை என் பண்ண முடியும். எங்களோட 70%க்கு மேற்பட்ட எங்கட என்டயர் பாப்புலேஷன், 70% of the population minimum vaccinate பண்ணினாத்தால் நாங்கள் இந்த ஸ்ப்ரெட்டே எங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒன்லி 21% தான் இப்போ கெனேடியன்ஸ் ஹவ் காட்டன் தேர் ஃபர்ஸ்ட் டோஸ். ஸோ அது எங்களுக்கு நிறைய நீண்ட வேலை இருக்குது இந்த வேக்சினேஷன் ரோல் அவுட்டுக்கு. ஸோ எல்லாரும் கோஆபரேஷன் எங்களுக்கு தேவை. The vaccines are very safe. I know sila per ipo nangala tamil pop up la kuda mehavum kavalaiyaga irundathu. Nangal mehavum kashtapattu than in tamil pop up thirve endru in Scarborough Health Network ku nangal plead panithan in the இப்படி ஒரு இப்படி ஒரு இவெண்ட் எங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஆனால் பல பேர் இந்த
ஒரிஜினலி எங்களுக்கு ஃபைசர் வேக்சின் தான் கொடுக்க போறோம் என்ற தகவல் இருந்தது. ஆனால் இந்த வேக்சின் ஷோர்டேஜஸ் அதுகளாக ஆல அன்று எங்களுக்கு மொடர்னா தான் கிடைத்தது. ஆனால் ஈவன் தோ நாங்கள் ஆல்மோஸ்ட் சேம் வேக்சின், பல பேர் தாங்கள் ஃபைசர் தவிர வேற ஒரு வேக்சினும் போட மாட்டோம் என்று திருப்பி விட்டு போய்விட்டேன். ஆனால் இப்ப இந்த கிழமை பார்த்தால் ஸ்கார்பர் ஹெல்த் நெட்வொர்க்ல 10,000 வேக்சின் அப்பாயின்மெண்ட்ஸ் கேன்சல் பண்ண வேண்டி வந்தது இந்த ஷார்ட்டேஜ். உங்களுக்கு தெரியாது எப்ப உங்களுக்கு அடுத்ததாக வேக்சின் கிடைக்கும் என்று. சோ உங்களுக்கு கிடைக்கிற நேரம் எந்த வேக்சின் என்றாலும், இப்ப எனது அம்மா கூட ஆஸ்ட்ராஜெனிக்கா வேக்சின் தான் போட்டவா, அந்த நேரம் அவாண்ட ஏஜ் கேட்டகோரிக்கு அந்த வேக்சின் தான் அவைலபிள் ஆயிருந்தது. நான் அந்த ஸ்டடிஸ் எல்லாம் பார்த்து அவாண்ட ஏஜுக்கு இந்த வேக்சின் வந்து சேஃப், அண்ட் ஐ நோ கோவிட் 19 100% இட் வில் ப்ரொடெக்ட் ஹர் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்கும் ஈவன் ஃப்ரம் டயிங் ஃப்ரம் கோவிட். நவ் ஐ ஃபீல் பெட்டர். ஏனென்றால் அவ அட்லீஸ்ட் இந்த தடுப்பூசி, இட் டசன்ட் மேட்டர் இந்த தடுப்பூசி ஆஸ்ட்ராஜெனிக்கா இருந்தா கூட, ஏனென்றால் the risk of getting blood clot from COVID-19 is much much higher COVID-19 infection vandal tadapusi vida COVID-19 thottu vandal adanal varakudi and ratha kattigalude aavatha adhigam. AstraZeneca la irundhu varra blood clot in the risk vandu 1 in 100,000 to 4 in 1 million. So you know, there's so many other causes of blood clots. Ningal birth control eduthal, that's 1 in 10,000 chance, much more. Neengal plane la eri or long trip edutha, much higher chance neenga AstraZeneca edukra vida ungalku blood clot varadhu, just neenga plane la poi varradhukku puriyudhu. Or surgery edutha kuda ungalku blood clot risk irukudhu. So it's safe in a certain population, it's very very safe. So அப்படியான இன்ஃபர்மேஷன் வந்து ரியல் இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு வர ஒன்று தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி வந்தது. உங்களுக்கு உங்களோட வேக்சின் என்ன வேக்சின் என்றாலும் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிடைச்சால் ப்ளீஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அவைலபிளுக்கு நீங்கள் உங்களுக்கு COVID-19 வேக்சின் ப்ளீஸ் எடுங்கோ. இது எடுத்தா தான் இந்த கேசஸை குறைக்க முடியும், and the hospital admissions are correct medium, and it will prevent you from dying from COVID-19. வே நன்றி டாக்டர் கண்ணா வேலா, இருவர் நேரமும் பொறுமையாக விவரமாக எங்களுக்கு அந்த தகவல்களை மருத்துவ ரீதியாக வெளிப்படுத்தி அமைக்கு. அந்த நேரத்திலே ஒன்றரியோ மாகாணம் ஜிடிஏ உட்பட மருத்துவமனைகள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் நெருக்கடிகள் தொடர்பாகவும் விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசிக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல நிறைவே பேச வேண்டும், இன்னமும் தெளிவுகளை பெறலாம். இருந்தாலும் இவ்வாறான முதலாவது அலையில் இருந்த பயம் போன்று இப்பொழுது பலருக்கு இல்லை. அதன் காரணமாக தான் நாங்கள் தாமதமாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு நேரம் வந்தது என்ற எல்லோருடைய கவனமும் அதிலே குவிகின்ற பொழுதுதான் நாங்கள் பேசுகின்ற பொழுதும் அவர்கள் செவியும் எடுப்பார்கள். இன்று தேவைப்படுகின்ற புதிய தகவல்களை வழங்கியிருக்கிறோம் என்று நம்புகிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விவரங்களை பகிர்ந்து கொண்டவர் ஸ்காபரோ, ட்ரோண்டோ மற்றும் மேஜிக்ஸ் பகுதிகளிலேயும் அவசர சிகிச்சை பிரிவுகளிலே பணியாற்றக்கூடிய முற்கள பணியாளராக பணியாற்றக்கூடிய டாக்டர் கண்ணா வேலா அவர்கள். அவர் கூறிய விவரங்களை செவிமடுத்திருப்பீர்கள். அதற்கு ஏற்ற வகையிலே சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுங்கள். கூடிய வரையிலே உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது உடனடியாகவே சென்று தடுப்பு மருந்துகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதான் இறுதியாக எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாப்பு கவசம் என்பதை மீண்டும் கூறிக்கொண்டு இன்றைய கருத்தாடல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.